அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறது மிக மகிழ்ச்சி. இந்த வீடியோவுடாக இலங்கை தமிழர்களில் பணக்காரர் யார், முதலாவது இடத்தை இருப்பவர் யார் என்று தான் பார்க்க போகிறேன். கூடுதலாக உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அவர் பணம் மட்டுமண்டில் மனதாலையும் சிறந்தவர் என்று. அதுதான் லைக்கா சுபாஸ்கரன் அவர்கள். ஸோ உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இந்தியாவிலேயே இப்பொழுது பெரிய பெரிய பட்ஜெட்டில் படம் எடுக்கக்கூடிய ஒரே ஒரு ஆளுண்டா லைக்கா மட்டும்தான். ஏனென்று பார்த்தீங்களா, இருந்தால் இப்போ வந்திருக்கிற பொன்னியின் செல்வன் படம் கூட இவ்வளவோ காலம் எம்ஜிஆர் காலத்தில் இருந்து இன்று வரையும் பலரால் அது பேசப்பட்டிருக்கு, பலரால் அதை முயற்சி செய்யப்பட்டிருக்கு. ஆனால் அந்த முயற்சிகள் அனைத்தும் தோல்வியெல்லாம் முடிந்திருக்கு. இன்று ஒரு இலங்கை தமிழனால் அது முடிஞ்சிருக்குன்னா அது எங்களுக்கு எல்லோருக்கும் ஒரு பெருமை தான். அனைத்து தமிழர்களுக்குமே அது ஒரு பெருமை தான். சரி, இவர் யார் என்றதை நாங்கள் முதல்ல பார்ப்போம். கூடுதலான நாட்களுக்கு இவர் யார்ன்றது தெரியும் என்றாலும் இந்த வீடியோவில் என்னால் முடிஞ்ச சில தகவலை தாரன். ஆனால் அதுவும் சரியான தகவலுன்றது எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் என்றாலும் ஸோ ஒரு ஓரளவுக்கு தெரிஞ்சதை நான் இதில் சொல்கிறேன். அதில் பிள்ளை சரி இருந்தால் எனக்கு இந்த கீழே நீங்கள் தயவுசெய்து குமாண்டில் எழுது. இவர் வந்து ஒரு இலங்கை தமிழன். அதையும் தாண்டி அவர் தான் ஒரு தமிழன் என்றது அடிக்கடி அவருடைய பேட்டியில் சொல்லியிருப்பார். ஆனால் அவர் இலங்கையில் நடந்த யுத்த காரணமாக அவர் இடம்பெயர்ந்து பிரான்ஸில் குடியேறினவர். அதாவது அதற்கு பிறகு தான் யூகேக்கு வந்தவர். அந்த பிரான்ஸில் இருந்த காலகட்டங்களில் தான் அவர் வந்து ஞானம் காட்டை உருவாக்கினார். ஞானம் காட்டுன்றது ஒரு சிலருக்கு தெரியாது எப்படி என்று. அதாவது அது அந்த காலத்தில் வந்து சிம்ன்றது இல்லை. அதாவது ஒரு ஒரு சின்ன இப்படி ஒரு காட் மாதிரி இருக்கும். அந்த காட்டை சுரண்டிட்டு அதில் உள்ள நம்பரை நாங்கள் டயல் பண்ணி எங்கே நீங்கள் ஃபோன் பண்ண போகிறீங்களோ அங்கே நீங்கள் ஃபோன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அந்த காலகட்டத்தில் நான் அந்த காட்டை பாவிச்சேன். அதாவது 98, 90 இந்த ஆண்டு காலங்களில் இந்த காட்டு பாவிச்சாக்கள் தெரியும். இப்போ அந்த அப்படியான இதுவரை இல்லை. ஸோ அதில் இருந்து ஸ்டார்ட் ஆகி உருவெடுத்து தந்த முயற்சியால், அதாவது விடாமுயற்சியால் பெருமளவான பிஸ்னஸ்களை கைப்பற்றினார். அதாவது பேர்ந்து தான் அவர் யூகேல வந்து யூகேல இருந்து அவர் தனது லைக்கா சிம் கார்டு என்று ஆரம்பித்து, லைக்கா சிம் கார்டு மட்டும் இல்லாமல் லைக்கா ஃப்ளைட், லைக்கா ரேடியோ, லைக்கா டிவி, அப்படி லைக்காவிலேயே பல வகையான பிஸ்னஸ்கள் அவரிடம் உண்டு. அதாவது அவர் 2016 1.8 மில்லியன் வருஷ ட்ரெயின் அவுட். ஏன் நான் எல்லாம் சொல்கிறேன்னு பார்த்தா, இவர் தனியே தனக்கு மட்டும் அந்த பணத்தை வச்சிருக்காம வவுனியாவில் கூட ஒரு காலத்தில் வந்து 150 வீடுகள் கட்டி கொடுத்துருக்குறார். அதை விட இங்கேயும் யூகேல கூட, அதாவது இதெல்லாம் நான் ஒரு கேள்விப்பட்ட விஷயங்கள் தான் உங்களுக்கு சொல்கிறேன். யூகேல வந்து அங்கே தன்னிடம் வேலை செய்யும், அதாவது கிட்டத்தட்ட 5000, 6000 பேருக்கு மேலே இவர்கிட்ட வேலை செய்கிறார்கள். அதுலேயும் முக்கிய வேலையில் இருக்கிறவர்களுக்கு வீடு வாங்கி கொடுத்துருக்கிறார். அந்த வீட்டை இவர்கள் மாதம் மாதம் கட்டி அதற்கு பிறகு அந்த அந்த அதாவது அந்த வீட்டை அவர்களுக்கே அவர் சொந்தமாகவும் கொடுத்துருக்கிறார் என்று நான் கேள்விப்பட்டது உண்டு. ஸோ அது விழாத்துக்கு உண்மை பையனை தெரியாது. கருத்துக்கள் இருந்தால் கட்டாயம் பதிவு செய்யணும். பார்த்தீங்களா இருந்தால் இவர் ஒரு காலத்தில் வந்து இலங்கை தமிழர்களால் துரோகி என்று கூட அழைக்கப்பட்ட ஒரு நபர் தான். அதாவது அந்த காலகட்டத்தில் அவர் சொல்கிற நியாயம் அது இப்போ பார்க்கல சரியாகத்தான் எனக்கு விளங்குது. ஏனென்று பார்த்தீங்களா இருந்தால், அப்போ அவர் ஸ்ரீலங்காவுக்கு போய்க்குள்ள ஸ்ரீலங்கா இராணுவத்தின் ஹெலிகாப்டர்களை பயன்படுத்தியதாகவும் அங்கே உள்ள பெரிய பெரிய அரசியல்வாதியை சந்தித்ததாகவும் அவர் அப்படியான ஃபோட்டோக்கள் வெளிவந்து இவர் ஒரு தமிழ் துரோகி அப்படி என்று பலராலும் பேசப்பட்டவர். ஆனால் அது முற்றிலும் ஒரு புறம்பான உண்மை இல்லை என்றே விளங்கிச்சுது. என்ன காரணம் என்று பார்த்தீங்களா இருந்தால், அவர் பேர்ந்து அவருடைய செயற்பாடு, அதாவது அவர் இவ்வளவு ஒரு பணம் வைத்திருப்பவர்கள் அங்கு போய் ஒரு ஃப்ளைட்டோ இல்லை ஹெலியிலோ தான் பயணிப்ப விரும்புகிறார்கள். எங்களை மாதிரி ரயிலில் போவோ விரும்ப மாட்டார்கள். ஏன்னா அவர்களுக்கு மெயின் காரணம் உண்டு டைம். அடுத்தது உலகத்துக்கு குயிக்காக அலுவலம் முடித்துக்கொண்டு வீடு திரும்பத்தான் விவரம் யோசிப்பார்கள். ஸோ அந்த ஒரு காலகட்டத்தில் அது ஒரு உண்மையாக இருக்காதுன்னு தான் ஒரு கருத்து. ஆனால் இப்போ தமிழ் மக்கள் புரிந்திருப்பார்கள்னு நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் அவர்கள் இப்போ செய்யும் செயல்பாட்டை பார்த்து ஓ எங்கெண்ட இலங்கை தமிழன் உலக அளவுக்கு வளர்ந்திருக்கிறார் என்றது பெருமைப்படுகிறார்கள். அதை விட இப்போ பார்த்தீங்கன்னா தான் இலங்கை தமிழன் உலகத்துக்கு வளர்ந்ததுக்கு இலங்கை தமிழர்கள் பெருமைப்படுறார்களோ இல்லையோ, தமிழ்நாட்டில் உள்ள எங்கள் தொப்புள் கொடிகள் வந்து அவர்களை ஒரு என்னென்னு சொல்கிறது சொந்த ஒரு அண்ணனாயும் சொந்த ஒரு சௌரங்காயம் அல்ல சொந்தக்கார் மாதிரியும் அங்கே உள்ள தமிழ்நாட்டு மக்கள் அவர்களை பார்க்குறார்கள். இன்று அங்கு அதிகம் பெறும் திரைப்படங்கள் வந்து லைக்கா மூவியெல்லாம் எடுக்கப்படுதுன்றதை குறிப்பிடத்தக்க. இந்த லைக்கா கொம்பனி பெரிதாக வளர வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு, அதாவது ஏன் அதை நான் சொல்கிறேன்னா பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பலர் வந்து வேலை செய்கிறார்கள். அதாவது யூகேலையும் சரி, இந்தியாவிலையும் சரி, ஸ்ரீலங்காலையும் சரி, ஜெர்மனிலையும் சரி. எனக்கு தெரிஞ்ச அளவில் ஜெர்மனியில் வந்து பலர் அதே லைக்கா காட்டு பிஸ்னஸில், அதாவது லைக்கா காட் கடைக்கு போடுறது. அது மட்டுமன்றி இல்லை, ஒரு ஒரு சில கடையில் அந்த பார்த்தீங்களா அந்த லைக்கா அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே இருக்கும். அந்த கடைக்கு கூட ஒரு வகை வருமானம் இவரால் வந்து கொண்டு இருக்குது. ஸோ அதாவது இவரால் அவருக்கு மட்டும் வருமானம் வராமல், கிட்டத்தட்ட அதாவது எல்லாருக்கும் இவரால் ஒரு உழைப்பும் வருமானமும் வந்து கொண்டிருக்கின்றதை சொல்லிக்கொண்டு இந்த வீடியோலேருந்து விடப்படுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம்.